அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வநிஸாஆ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَحَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ. கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்ல முஹதஸத்தின் பிதா குல்ல பிதாஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார். எல்லாம் அல்ல அல்லாஹு சுபஹான தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, புனிதமிக்க ரமலானும் அருள்மிக்க அல் குர்ஆனும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்றால், இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரம் நமக்கு ரமலான் தொடங்கிவிடும். அங்கே நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த மாதம் நம்மளை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த மாதத்தினுடைய சிறப்பு எதனால், அந்த மாதத்திற்கு அல்லாஹ் வழங்கிய கௌரவம் எதனால், அது ஏன் அந்த மாதம் சிறந்த மாதமாக, சிறந்த ஒரு நாட்களாக, பரக்கத்து மிக்க ஒரு மாதமாக, பரக்கத்து நிறைந்த ஒரு நாளாக ஆனது என்றால், அதற்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் வந்து அழகான ஒரு விளக்கத்தை சொல்கின்றான். அந்த ரமலான மாதத்தில் நீங்கள் ஏன் நோன்பு நோக்க வேண்டும், உங்களுக்கு ஏன் அந்த மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்பது போன்ற எல்லா விஷயத்திற்கும் தெளிவான ஒரு பதிலை அல்லாஹ் சொல்கின்றான். சஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்நாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஸஹீதலஹு மின்ஹு ஃபல்யஸும்மு அப்படின்னு நல்லா சொல்கிறான். உங்களுக்கு இந்த திருக்குர்ஆன் வந்து இந்த ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. இந்த ரமலான் மாதம் என்பது, திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த மாதம் என்பது சிறந்த மாதமாக இருக்கிறது. உங்களுக்கு நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய, நேர்வழியை தெளிவாக காட்டக்கூடிய அந்த திருக்குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. உங்களில் யார் இம்மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ நீங்கள் நோம்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ நோம்பு நோற்பதற்கு அல்லாஹ் என்ன காரணத்தை முன்வைக்கிறான் என்றால், குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ரமலான்கள் இருந்தது, நம்மளுக்கு முன்னாடி உள்ள இறை தூதர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருந்தது. எல்லா இறை தூதர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். குதிபா அலைக்கும் முஸ்தியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும் லா அல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போலதான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்று பிரத்யேகமாக சிறப்பாக நோன்புலாம் கடமையாக்கப்படாது, எல்லாத்துக்கும் உள்ளது உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். இந்த இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காக லா அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குன்னு நல்லா சொல்கிறான். ஆனால் அது ரமலான் மாதத்தில் ஏன் நல்லா கடமையாக்கினான் என்பதை சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான், சஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் என்பது இந்த ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. ஹுதன் லின்நாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இது தெளிவாக அருள, தெளிவாக நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய, மனித சமுதாயத்திற்கு நேர்வழியை காட்டக்கூடிய குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டதுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ இந்த ரமலான் எதை மையப்படுத்தி இந்த ரமலான் வந்திருக்கிறது, நாம் நோன்பு நோக்கிறோம் என்றால், இந்த திருக்குர்ஆன் அருளப்பட்டது தான். இன்னும் சொல்ல போனால், அல்லாத திருக்குர்ஆன் அருளி அந்த ஒரு நாளை
அந்த ஒரு நாள் எந்த நாளில் திருக்குறான் முதன் முதலாக இறக்கப்பட்டதோ, அருளப்பட்டதோ, அருள துவங்கப்பட்டதோ அந்த நாளை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சவர்கள், இன்னா அன்றல் நாள் பி லைலத்தில் கதிர் ஒமா அதராக மா லைலத்துல் கதிர், லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்ஃபி சஹர். அந்த கண்ணியமிக்க மாதம் இதுவென்று உமக்கு தெரியுமா? அந்த திருக்குறான் அருளப்பட்ட அந்த நாள் இருக்கிறது, அந்த நாள் இதுவென்று உமக்கு தெரியுமா? அது ஆயிரம் நாட்களை விட சிறந்தது, ஆயிரம் மாதங்களை விட, ஆயிரம் நாட்களை விட சிறந்தது இல்லை, ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அப்படியாப்பட்ட ஒரு நாள், அந்த ஒரு நாள் திருக்குறான் அருளப்பட்ட அந்த ஒரு நாள் அல்லாஹ் சொல்கிறான், அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாள். அது அவ்வளவு நீங்க ஒரு அமல் செய்தால் அதற்கு ஒரு வருஷம் நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு என்ன நன்மை கொடுக்கப்படுமோ, அந்த ஒரு நாள் செய்யக்கூடிய அமலுக்கு என்ன கொடுக்கப்படும், ஆயிரம் மாதங்கள் செய்த நன்மைகள் வழங்கப்படும். அவ்வளவு பரக்கத்து நிறைந்த ஒரு மாதம் அதையும் அல்லாஹ் சொல்றான். இன்னா அன்சல்னா ஹு லைலத்தின் முபாரக்கத்தன், இந்த பாக்கியமிக்க இரவு உனக்கு எதுவென்று தெரியுமா அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். இந்த பாக்கியமிக்க இரவு தான் அந்த திருக்குறானை அருளினோம் சூரத்துல் துக்கான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த பாக்கியமிக்க இரவு, பரக்கத்து மிக்க இரவு, புனிதமான இரவு எல்லாம் எங்க இருக்குது? ரமலான் மாசத்துல தான் இருக்கிறது. ஏன் அந்த ரமலான் மாசத்துல இருக்குன்னா திருக்குறான் அருளப்பட்டிருக்கிறது. அந்த ரமலான் மாசத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டதுக்கு உண்டான மாதம் காரணம் என்னவென்றால் திருக்குறான் அருளப்பட்டது. அப்ப இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த திருக்குறானை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? திருக்குறானுக்கு அல்லாஹ் வந்து நோம்பையே கடமையாக்கிற ஒரு மாசம் நீங்க நோம்பு அப்படிங்கிறது காரணம் என்ன? இந்த திருக்குறான் அருள் இருக்கிறோம். திருக்குறான் எதுக்கு அருள் இருக்கிறான்? அல்ல கேலியாக விளையாட்டு போக்காக நல்லா மடிச்சு துண்டை சுத்தி பீராவுக்கு மேல வைக்கிறதுக்கு பூட்டி வச்சு உள்ள பாதுகாக்கிறதுக்கு அருளப்பட கிடையாது. குதனலின் நாசி பையி நாசி மினல் ஹுதாபல் ஃபுர்கான், இது மனித சமுதாயம் முழுமைக்கு நேர் வழிகாட்டக்கூடியது. அது நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய தெளிவான சான்றுகள் இருக்கிறது. நல்லா சொல்றான், நன்மை எது தீமை எதுன்னு தெளிவா சொல்லும். மூடலாகவோ விளங்காத விளங்காமலையோ அப்படிலாம் சொல்லாது, தெளிவாக சொல்லக்கூடிய நன்மை தீமைகளை தெளிவாக சொல்லும். அதே மாதிரி மனித சமுதாயம் முழுமைக்கு நேர்வழி காட்டும், முஸ்லீம்களுக்கு மட்டுமின்றி கிடையாது, மனித சமுதாயம் முழுமைக்கு நேர்வழி காட்டும். அப்படியாப்பட்ட அருள்மிகு குர்ஆனை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். இந்த குர்ஆனை முஸ்லீம்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய நாம், முஸ்லீம்களாக நாம் வைத்திருக்கக்கூடிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இந்த குர்ஆனை, இந்த குர்ஆனை வைத்து நம்ம இந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டுமோ, படிப்பினை பெற வேண்டுமோ, பாடம் பெற வேண்டுமோ, எந்த நல்ல வழியில் நடக்க வேண்டுமோ, அதையெல்லாம் என்ன செய்ய கிடையாது சமுதாயம் செய்யாமல், அதற்கு என்ன முக்கியத்துவம், இது இறைவனிடம் வந்து வந்தது என்ற ஒரு முக்கியத்துவத்தோடு அதை நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிறோமே ஒழிய, அதை படிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், அதை ஓதக்கூடியவர்கள் எத்தனை பேர், அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இந்த சமுதாயம் தானே ஒரு சமுதாயம், இந்த திருக்குர்ஆன் தான் ஒரு சமுதாயத்தை தலைகீழாக மாற்றி போட்டது. எந்த சமுதாயத்தை வந்து வரலாற்று ஒளியை சொல்றாங்க, ஐயாமுல் ஜாகிலியா, இவர்கள் அறியாமை காலத்து மக்கள், இவர்களுக்கு அறிவு ஞானம் என்பதே கிடையாது, காட்டு மிராண்டிகள் என்று எந்த சமுதாயத்தை வரலாற்று ஆசிரியர்கள், சமுதாயத்தை வரலாற்று ஆசிரியர்கள் அறியாமை காலம் என்று சொல்கிறார்களோ, அதாவது மூடர்கள் என்று சொல்கிறார்களோ, அந்த சமுதாயத்தை சுடர் விடும் விளக்காக மாற்றி போட்டு இந்த திருக்குறான் தானே. இன்னைக்கு அவர்களை பார்த்த உடனே அவருடைய வாழ்க்கை வரலாறு எத்தனையோ பேர் ஆராய்ச்சி கொண்டு, இப்படியுமா மனிதர்கள், இப்படி இருந்த மனிதர்கள் இப்படி மாற முடியுமா, இப்படி திரும்ப திரும்ப தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல விதமான ஒரு முயற்சியை செய்ய முடியுமா, இப்படி வந்து மக்கள் எல்லாம் போற்றக்கூடிய தலை சிறந்த மனிதர்களாக மாற முடியுமா, மனித புனிதர்களாக ஆக முடியுமா என்று வரலாற்று ஆசிரியர்கள்லாம் வியக்கிறாங்க. நீங்க வந்து இந்த மைக்கேல் ஹெச் ஹார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய 100 அப்படின்னு ஒரு புக்கில் இருக்கிறாரு. அவர் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும், அவர் வந்து வரலாற்று சிறப்புமிக்க நாயகர்கள் அப்படிங்கிற ஒரு 1000 பேரை செலக்ட் பண்றாரு. அதுல 100 பேரை புறக்கி எடுக்கிறாரு. அதுல முதல் இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாலும், அடுத்ததா ஒரு இடத்தை கொடுக்கிறாரு, 52வது இடத்தை யாரு கொடுக்கிறாரு? உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு பொறுத்தவரைக்கும் யாரு, அவர்கள் எல்லாம் யாருன்னா இஸ்லாத்துக்கு வந்து பகிரங்கமான எதிரியாக இருந்தவர்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரமாக இருந்தவர்கள். அந்த சமுதாயமே அப்படித்தான் ஆரம்பத்தில் இஸ்லாம் வரும்பொழுது அப்படித்தான் இருந்தது. ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாம் வளர்வதற்கு பெரும்பகுதி பங்கு வகித்தவர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரலாற்றில் குறிப்பிடுறாரு. அவ்வளவு நேர்மையாகவும், அவ்வளவு நீதியாகவும், அவ்வளவு மக்களுக்கு வந்து எந்த விதமான பக்கச்சார்பும் இல்லாமல் அப்படி நடுநிலையாக ஒரு சமுதாயத்தை நேர்மையுடன் நீதியுடன் நிலைநாட்டியவர் யார்? உமர் ரலியல்லாஹு என்று சொல்லி மக்கள் இவர் மூலமாக தான் இஸ்லாம் பெரும்பளவுக்கு பறந்தது. எப்படி கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு பவுல், அவர் எப்படி கிறிஸ்தவ மார்க்கத்தை உண்டாக்கி வளர்த்தாரோ, நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கத்தை வந்து அவர்களுக்கு அப்புறம் பின்தொடர்ந்தது யாரு? உமர் ரலியல்லாஹு என்று போன்ற கருத்துக்களை யார் சொல்றா? மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொல்றாரு. அப்ப அந்த இஸ்லாம், இந்த குர்ஆன் என்பது ஒரு சமுதாயத்தை தலைகீழாக மாற்றி போட்டதா இல்லையா, புரட்டி போட்டதா இல்லையா? அதே திருக்குறான் அப்படி நம்மகிட்ட இருக்கிறது. நம்ம சமுதாயத்தில் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் அது உண்டு பண்ணவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம்? அந்த குர்ஆனை நாம் படிக்கவில்லை என்பதுதான்.
படிக்காததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது, நம்மளுடைய ஆலயங்கள். நீங்கள் இதை வந்து யார் தவறாக எடுத்துக்கொண்டாலும் சரி, உண்மை இதுதான், நம்மளுடைய ஆலயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த குர்ஆனை வந்து நம்மள்ட பாதுகாத்து பத்திரமாக கொண்டு வந்து தந்தார்களே ஒழிய, மற்ற மதத்தவர்கள் எப்படி, மற்ற மதத்தவர்கள் எல்லாம் எப்படி அவர்கள் தங்களுடைய மதங்களை வந்து ஒரு மந்திரமாக, ஒரு மந்திர சொல்லாக பயன்படுத்துகிறார்களோ, ஓதுகிறார்களோ, படிக்கிறார்களோ, அது மாதிரி தான் நம்மள்ட கொண்டு வந்து சேர்த்தார்களே ஒழிய, இதற்கு இன்னதான் அர்த்தம், இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் நம்மளுக்கு இதை ஏவுகிறான், அல்லாஹ் இதை நமக்கு தடுத்திருக்கின்றான், அல்லாஹ் இதை விரும்புகிறான், அல்லாஹ் இதை வெறுக்கிறான், தூதர் இவர்தான், இவரைத்தான் பின்பற்ற வேண்டும், இவர் அல்லாத வேறு யாரையும் பின்பற்றக்கூடாது என்பது போன்ற அல்லாஹ் திருமறையில் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகளையும் நம்மளுடைய தாய் மொழியில் மொழிபெயர்த்து தர கிடையாது. ஏன் தர கிடையாது? அவர்கள் உண்மையிலே நினைத்தார்கள். என்ன நினைச்சாங்க? இதை நாம மக்கள் மத்தியில் கொண்டு போய் மொழிபெயர்த்து கொண்டு போய் சேர்த்து விட்டால் இது நமக்கு தான் பாதகமாக இருக்கும். இப்படி விளங்கின காரணத்தினால அவங்க செய்யலை என்பதற்கு அவங்களுடைய செயல்பாடுகளை ஆதாரமாக இருக்கிறது. தமிழ் மொழி வந்து காபிர் மொழின்ட்டாங்க. இந்த பாஷை வந்து வந்து இஸ்லாமிய பாஷை கிடையாது, இது காபிர்களுடைய பாஷை, இந்துக்களுடைய பாஷை, அதனால வந்து திருக்குறான தமிழ் எல்லாம் மொழிபெயர்க்க கூடாது என்று சொல்லி இந்த அஹ்காமுல் முஸ்லிமீன், இந்த சிந்து சுபியானி என்று சொல்லக்கூடிய அந்த மதரசாவில் சின்ன அந்த ஆரம்ப மதரசாவில் சீனியாத்து மதரசாவில் ஓதனவங்களுக்கு தெரியும், அரபுலேயே தமிழ் எழுதி வச்சிருப்பாங்க. அல்லாண்டு ஆ இல்லா நம்ம அல்லாண்டு எழுதுறத வந்து அவங்க அப்படி அப்படி எழுதி வச்சிருப்பாங்க, அவன் ஆ வா இப்படி போட்டு வச்சிருப்பாங்க. இப்படி தமிழில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்களே ஒழி, இதெல்லாம் யார் படிப்பா? எல்லாரும் படிக்க தெரியுமா? அரபியே படிக்க தெரியாதவனுக்கு இதெல்லாம் எப்படி படிக்க தெரியும்? இப்படி தான் நம்மளோட குணம் தந்தாங்களே ஒழிய, நம்மளுடைய தாய்மொழி தமிழில் கொண்டு வந்து தந்தாங்களா? ஏறக்குறைய 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருக்குறான் தமிழில் மொழிபெயர்க்கப்படுகிறது. அப்போ அதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜெனரேஷன்லாம் எப்படி வாழ்ந்துருப்பாங்க? திருக்குறான் அவங்க எப்படி படிச்சிருப்பாங்க? அவங்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள் விளக்கங்கள் என்ன தெரிஞ்சிருக்கு? ஒன்றுமே தெரியலன்னா அவங்க இந்த சமுதாயம் எப்படி தலைகீழாக மாறும்? எப்படி அது புரட்டி எடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக மாறும்? திருக்குறான் வந்து அந்த சமுதாயத்தை எப்படி மாற்றியது என்றால் அந்த திருக்குறான் அவர்களுக்கு விளங்கியது. அந்த திருக்குறானை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டா அந்த சமுதாயம் எழுதப்படிக்க தெரியாத ஒரு சமுதாயம். அப்படி ஒரு சமுதாயத்தில் தான் நல்லா தூதரையும் தேர்ந்தெடுக்கிறான். உம்மியின நபியா, உம்மி சமுதாயத்தில் நாம் ஒரு தூதரை நபியை தேர்ந்தெடுத்தோம், உங்களிலிருந்து உங்கள் தூதர் இருக்கிறார், அவர் உம்மி சமுதாயத்தை சேர்ந்தவர் என்றெல்லாம் எல்லாம் குர்ஆன்ல சொன்னாங்க. எழுத படிக்க தெரியாத ஒரு தாயினுடைய அரவணைப்பில் எப்படி இருப்பார்களோ, எந்த ஸ்கூலுக்கும் போகவில்லை என்றால் எந்த விதமான இதுவும் இல்லாமல் தாயினுடைய அரவணைப்பில் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களை தான் உம்மி என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு சமுதாயத்திலிருந்து நாம் ஒரு தூதரை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அந்த சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக எழுத படிக்க தெரிஞ்சவர்களை விரலை விட்டு எண்ணிடலாம். அத்தனை பேருக்கு தான் எழுத தெரியும், அத்தனை பேருக்கு தான் படிக்க தெரியும். மற்றவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. பேச்சு வழக்கில் உள்ள அடித குறவன் குறைத்து பார்த்த மாதிரி தான் அவங்களுடைய நிலைமை இருந்தது. அந்த சமுதாயத்துக்கு இந்த திருக்குறான் விளங்கினது என்றால் அந்த சமுதாயத்தை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டது என்றால் என்ன அர்த்தம், என்ன காரணம், அவர்களுக்கு அது என்ன சொல்கிறது என்று விளங்கியது. காபிர்களுக்கு விளங்கினாலும் இதுதான், நீங்க சொல்றது ஒண்ணுமே விளங்கலன்னு எதிர்ப்பானா? நீங்க ஒண்ணு பேசுறீங்க, எழுத்து எழுதுறப்புல உள்ளவனுக்கு ஒண்ணுமே விளங்கல. அவன் உங்களிடமா சொல்லுவானா, ஏன் என்னடா பேசுற அப்படின்னு போவானா? ஒழிய எதிர்க்க முடியுமா? நம்மளை கடுமையான முறையில் எதிர்க்க முடியுமா? யுத்தத்துக்கு வருவானா? நம்மளோட போராட போரிடத்தான் அவனுக்கு தைரியம் வருமா? என்ன சொல்றான விளங்கலையே? நம்ம படித்த நம்ம பண்டிதர்கள் நம்மளுக்கே விளங்கவில்லை என்றால் அந்த பாமர மக்கள் எல்லாம் என்ன விளங்கணும் தான் போயிருப்பான். எதிரிகளுக்கும் விளங்கியது, இவர் என்ன சொல்கிறார், இவர் என்ன பேசுகிறார், இவர் வேதம் என்று எதை சொல்கிறார் என்பது எதிரிகளுக்கும் விளங்கினாலும் எதிர்த்தான். அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய அடிமை இனத்தைச் சேர்ந்த, அடிமை வம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, அவர்களுக்கு அந்த அரபு மொழியில் அருளப்பட்ட வேதம் விளங்கினதுனால தானே. இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த திருக்குறான் என்பது சாதாரண ஒரு அரபில், நம்ம பேச்சு வழக்கில் உள்ள அரபில் அருள, பேச்சு வழக்கில் உள்ள அரபியாக இருந்தாலும் அது ரொம்ப பெரிய ஒரு உயர்ந்த தரத்தில் அருளப்படுகிறது. பண்டிதர்களால் சொல்ல முடியாத பெரிய பெரிய மா மேதைகளால் அவருடைய வாயிலிருந்து வராத வார்த்தைகள் எல்லாம் யாருடைய வாயிலிருந்து வருது? எழுத படிக்க தெரியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயிலிருந்து வருது. இன்னைக்கும் அது வந்து இன்னைக்கு அதுதான் அரபி உலகத்திலேயே வந்து தலை சிறந்த ஒரு இலக்கியமாக கருதப்படுகிறது திருக்குறான். அப்படி ஒரு மிக உயர்ந்த நடையில் அருளக்கூடிய அந்த திருக்குறான் வந்து அந்த சாதாரண மக்களுக்கு விளங்குகிற நடையில் அல்லாஹ் அருளான இல்லை. இந்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், இது தெளிவான ஒரு அரபு மொழியில் அருள் இருக்கின்றோம். மொழிகளில் தான் பல வகை இருக்கா இல்லையா? இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம், தமிழில் வந்து ஒவ்வொருத்தரும் எத்தனை விதமாக பேசுகிறோம். சில பேர் பேசக்கூடிய தமிழ் அது நம்மளுக்கு, நம்ம தமிழே படிச்சிருந்தால் நம்மளுக்கு விளங்காது. தமிழ் ஆசிரியராக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சில ஏரியாக்களில் பேசக்கூடிய தமிழ் என்ன செய்யாது, இவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு விளங்காது. அப்படிலாம் நம்ம தமிழ் பேசுகிறோமா இல்லையா? சில ஏரியாவுக்குள்ளே பேசுறது தமிழ் தானான்னு நமக்கு தெரியாது. கோயம்புத்தூரில் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, ராமநாதபுரத்தில் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, மதுரையில் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, தஞ்சாவூரில் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, எல்லாரும் தமிழ் தான். சென்னைக்கு போனமாக அது தமிழ் தானா, இப்படிமா தமிழ் இருக்குன்னா சொல்லக்கூடிய தமிழ் பேசுகிறாங்களா இல்லையா? ஆனால் இப்படி ஒரு மொழியில் வந்து திருக்குறான் அருளப்பட கிடையாது. அரபியிலையும் குவைத்தி பேசக்கூடிய அரபி சவுதிக்காரனுக்கு விளங்காது, மசிரி பேசக்கூடிய அரபி குவைத்திக்காரனுக்கு விளங்காது. அது வந்து காமனாக உள்ளதில் பேசினார்த்தே விளங்குமே ஒழிய, பொதுவாக அவங்களுக்கு ஒன்று லோக்கல் லாங்குவேஜ் இருக்கா இல்லையா, அந்த மொழியில் பேசக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் குவைத்திலே விளங்காது. அது பர்வானியாவில் பேசக்கூடிய குவைத்தி பேசுகிறாங்களா, அந்த அரபி வந்து கைரானம் போன்ற அந்த மாதிரி ஏரியாக்களில் இருக்கிறாங்களா இல்லை, அகமதி ஃபாயில் போன்ற ஏரியா
அவங்க பேசக்கூடிய அரபிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது, பேச்சிலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் திருக்குர்ஆன் அருளப்பட்டது எந்த மொழியில் அருளப்படுறது என்றால், எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய, எல்லாரும் கிரகிக்கக்கூடிய, எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு தெளிவான ஒரு மொழியில் அருளப்படுது. இப்போ அம்மான்னு சொன்னால் எந்த மொழி பேசணும்னு தமிழில் தெரியுமா இல்லையா? சில பேர்ல பூ வாங்குறாங்க, சில ஏரியாக்கள் சொல்றாங்களா இல்லையா, பூவா பூவாண்ட நம்மளுக்கு என்ன, பூவாண்ட நம்ம எங்க ஏரியாவில் சாப்பாடு சொல்லுவாங்க. இந்த பூவா கிடைச்சானா சாப்பாடு கிடைச்சா இப்படித்தான் நம்ம வழங்கியிருப்போம். சில ஏரியாக்கள் அம்மாவுக்கு பூ வாங்குறாங்க, பாப்புங்கிறாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. அந்தந்த மொழியில் உள்ளவங்களுக்கு விளங்கு. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது அம்மாங்கிற எல்லாரும் தெரியுமா இல்லையா? இப்படி மொழியில திருக்குறள் அருளப்பட்டது, எல்லாருக்கும் தெரியக்கூடிய, எல்லாரும் விளங்கக்கூடிய அப்படி ஒரு மொழியில திருக்குறள் அருளப்பட்டதுனாலதான் அந்த படிக்காத மக்களும் எழுத தெரியாத மக்களும் திருக்குறானுடைய அந்த அந்த நடையை பார்த்து வந்தார்கள். திருக்குறானுடைய கருத்தை பார்த்து அந்த மக்கள் வந்தார்கள். இன்னும் சொல்ல போனா அந்த அபுஜைகள் எதிர்க்கும் போது என்ன சொல்லி எதிர்த்தாங்க தெரியுமா? அபுஜைகள் போன்றவர்கள் நபிகள் நாயகத்தை வந்து எதிர்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் அவர்கள் திருக்குறானை மக்களுக்கு ஓதி காட்டும் பொழுதும், அவன் மக்களிடத்துல வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு அவன் சொன்ன வார்த்தை லா தஸ்மவு ஹாதல் குர்ஆன். இங்க இந்த முகம்மது சொல்லக்கூடிய குர்ஆனை நீங்க செவி கொடுத்து கேட்காதிய, நீங்க அவர் சொல்றதை நீங்க கேட்டுறாதிய. கேட்டாலே என்ன, படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை நீங்க கேட்டாலே நீங்க உள்ளக்க போயிருவிய, அதன் பக்கம் ஈர்த்திருவிய, அப்படி நீங்க கேட்கலாம். அப்ப அபுஜைகள் எத்தனை தடவை கேட்டாலும் ஞாபகம் இல்லை, அது எல்லாம் நாடகம். குர்ஆனை கேட்கிறோம், அவங்க பேர் இஸ்லாத்துக்கு வந்துருவான்னு கிடையாது. ஆனாலும் இந்த திருக்குர்ஆன் வந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை வந்து இன்னைக்கு நம்மளே வந்து இன்னைக்கு நம்ம ஊர்களில் ஓதக்கூடிய அரபியில் கூட அவளுக்கு தான் தெரியல. இந்த மக்கா மதினா அந்த மாதிரி பெரிய பெரிய பள்ளிவாசலில் வந்து நல்ல குரல் உடைய இமாம்களை போட்டிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஓதும் பொழுது நம்மளுடைய நின்று கேட்க சொல்லுதா இல்லையா? குர்ஆன் வந்து அவ்வளோ உயர்ந்த ஒரு நடையில் உள்ளது. அப்படியே இன்னும் சொல்ல போனால் அது வந்து அடுக்கடுக்கான மொழிகள் அருளப்பட கிடையாது. இந்த வந்து உரைநடை, இந்த உரைநடை வடிவத்திலாம் அருளப்படுது. இலக்கண இலக்கிய வடிவத்தில் வந்து அப்படியே நாலு வரணும், மேலே வந்து நாலு வரணும், கீழே மூணு வரணும், இப்படி அடி அடியாக ஸ்டெப்பு ஸ்டெப்பாக சொல்கிறாங்களே இல்லை. திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே நாலு கீழே மூணு, இப்படி தான் 1330 குறளும் இருக்கும். அப்படி அருளப்பட்டதாக திருக்குறள் என்றால் கிடையாது. ஒரு வசனத்தில் வந்து ஒரு அத்தியாயத்தில் வந்து 1000 எழுத்துக்கள் இருக்கும், ஒரு இதில் 80 எழுத்தும் இருக்கும், ஒரு இதில் 3 எழுத்து இருக்கும், சில இதில் 2 எழுத்தும் இருக்கும், சில இதில் 500 எழுத்து இருக்கும். இப்படி ஒரு வரிசையாக இல்லாமல் அப்படியே ஒரு சங்கிலி தொடர் இல்லாமல் அப்படியே ஒன்று முன்ன பின்ன அருளப்படுகிறது. கூட குறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அருளப்படுகிறது. இது ஓதும்பொழுது எவ்வளோ அழகாகவும் தெளிவாகவும் ஓதுறாங்க. அப்படி ஒரு இசை நேயத்தோடு அந்த அருளப்பட்ட திருக்குர்ஆன் வந்து அந்த மக்களை அப்படியே ஈர்க்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனை ஓதும் பொழுது அது அல்லாவே கேட்பான, ரசித்து கேட்பான. அப்படி அந்த அளவுக்கு ரசூலா சொல்றாங்க. அதேமாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை ஓத சொல்லி, இப்னு மஸ்ஊத் போன்ற பெரிய பெரிய அறிஞர்களே ஓத, அவங்களெல்லாம் ஓத சொல்லி ரசூலா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு இனிமையாக அழகான குரலில் ஓதுனமாக அப்படியே ஈர்க்கக்கூடியதாக ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுகெல்லாம் தான் அந்த மக்களை ஈர்த்தது. ஆனால் நம்ம மக்களுக்கு இது ஏன் கொண்டு போய் சேரப்படலைண்டா, நமக்கு நம்மளுடைய தாய்மொழிகளை தரப்பட கிடையாது, நம்மளுக்கு அந்த குர்ஆன் என்ன சொல்வது என்பது விளங்க கிடையாது. ஆனால் அந்த திருக்குர்ஆன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கு திருக்குர்ஆன் என்றால், நம்மளுடைய இன்னைக்கு இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாடுகள்லையும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2030 பெரிய பெரிய கிறிஸ்தவ சாம்ராஜ்யம்லாம் கீழே விழுந்துட்டு எல்லாமே இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாறிடும் அப்படிங்கிற அளவுக்கு மேற்கத்திய நாடுகளில் வந்து என்ன செய்யுது, ரொம்ப பயங்கரமான ஒரு முறையில் வந்து இஸ்லாம் மேலவையும் வந்துக்கிட்டு இருக்குது, வேகமாக பரவிக்கிட்டு இருக்கிறது. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், இந்த திருக்குர்ஆனை அவர்கள் படிப்பதுதான் காரணம். திருக்குர்ஆன் தான் அவளை ஈர்க்கிறது. ஏன்னா மற்ற வேதங்கள் பைபிள்லாம் ஒரு காலத்தில் வந்து என்னமோ ஒரு வேதம் நடந்துக்கிறோம், இப்போ பார்த்தோம்னா அது ஒரு பெரிய டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கிறது. அதில் என்ன ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து ஒரு நல்ல அறிவுரையோ ஒரு நற்போதனையோ, இந்த நிறைய பாதிரிமார்களை பிடிக்கிறாங்களே இல்லையா, கையும் கலமாக பிடிச்சிடுறாங்க. ஏண்டா அப்படின்னு கேட்டால், நான் எங்கள் பைபிளில் உள்ள மட்டும் செஞ்சேன், பைபிளை சொல்லியே கும்பலையை கூட்டிட்டு போயிருக்கான். இப்படிலாம் நடக்குது. இப்போ நீங்க சமீபத்தில் கூட நீங்கள் பேப்பர்லாம் நாரி போய் தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த மற்ற பெரிய பெரிய பாதகமாகலாம் பிடிக்கிறாங்க, ஓரின சேர்க்கை அந்த மாதிரி சேர்க்கைலாம் பிடிக்கும்போது அவன் சொல்கிறான், நாங்கள் வந்து எங்கள் வேதத்துக்கு மாற்றமாகவும் நாங்கள் செய்ய கிடையாதுப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இப்படியெல்லாம் அந்த ஒரு வேதம் இருக்கும்பொழுது ஒரு அழகான ஒரு கௌரவமான ஒரு கண்ணியமான ஒரு வேதத்தை வைத்திருக்கக்கூடிய நாம், அது அல்லாஹ் நம்மளை நோக்கி என்ன பேசுகிறான் என்ன சொல்கிறான் என்று 60 பிந்தின மக்களுக்கு தான் வந்து சேர்ந்துருக்க வழியே, அதற்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு சேரலை. அப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கு? மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள், இமாம்கள் என்னத்தை சொன்னாங்களோ, அவங்க என்னத்தை செய்ய சொன்னாங்களோ, அவங்களுக்கு வருமானத்திற்கா, செலவுக்கா, கை மடகுக்கா என்னத்தை உண்டாக்குனார்களோ அதுதானே இருந்திருக்கேன். இன்னைக்கு இது குர்ஆன்ல இல்லைன்னு இன்னைக்கு நம்ம எடுத்து தெளிவான ஆதாரத்தை காட்டும் போது ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க? அவங்க அப்பம் பேட்ட மேல உள்ள ஒரு முஹப்பத்து தான். இது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது. ரசூலுல்லாஹ் வந்து நபியாக அனுப்பப்படுறாங்க, அவங்க வந்து லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் ஒரு கடவுளை தவிர வேற எவனும் கிடையாது என்று சொல்லும் பொழுது ஏன் எதிர்த்தாவன்? அவன் அல்லாஹ்வை மறுத்தவனா? அல்லாஹ்வை இல்லை என்று சொன்னவனா? அவன் அல்லாஹ்வை அவன் நம்பின அளவு கூட இன்னைக்கு நம்ம மக்கள் நம்ப கிடையாது. அதிகமானவர்கள் அந்த மக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காஃபிர்கள் இந்த முஸ்ரிக்கீன்கள் வந்து அல்லாஹ்வை வந்து எந்த அளவுக்கு நம்பினார்களோ நம்பினானோ அந்த அளவுக்கு கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நம்ப கிடையாது. அவன் பெரிய பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வை தான் கேட்பான்.
பெரிய மலைகள் போன்ற அலைகள் வந்து கடல்ல வந்து பிரயாணம் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது அவன் அல்லாவை தான் கூப்பிட்டான். அந்த மாதிரி கஷ்டமான நேரங்கள்ல அல்லாவை தான் கூப்பிட்டான். சின்ன சாதாரண விஷயங்களோ லோக்கலான விஷயங்கள தான் இந்த அந்த காலத்துல வாழ்ந்த நல்லடியார்களை கூப்பிட்டான ஒழிய, அவர் சிலைகளாக வணங்கப்பட்ட அவர்களை கூப்பிட்டான ஒழிய, அவன் வந்து பெரிய கஷ்டமான நேரத்துல யாரத்தான் கூப்பிட்டான், அல்லாவை தான் கூப்பிட்டான். இவனு கஷ்டமான நேரம் வரும்போதெல்லாம் அல்லாவை கூப்பிட மாட்டேங்கிறான், யாமோ ஐயத்தையும் தான் கூப்பிடுறான். பிரசவ நேரமாக இருக்கட்டும், மற்ற நேரங்கள் முக்கியமான ஒரு ஆபத்தான கட்டளை, அந்த மாதிரிலாம் வரும்போது யாரை கூப்பிடுறாங்க இவங்க? இப்படிதான் நமக்கு சமுதாயத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் வந்து எப்படியாப்பட்ட அருள் உடையவன், எப்படியாப்பட்ட பாதுகாக்கக்கூடியவன், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய கருணைகள் என்ன, அவனுடைய ரஹமத்து என்ன, இதையெல்லாம் நமக்கு துருக்குவான மூலமாக நம்ம பார்த்தோமையானால் நம்முடைய இறைவன் ரொம்ப ஒரு கண்ணியமானவன், ரொம்ப ஒரு அருள் உடையவன், இரக்கமுடையவன், தண்டிக்கக்கூடியவன் தான். எப்ப தவறுகள் செய்யும் பொழுதுதான், நீ அவனிடத்துல நீ அவனுடைய கட்டளைகளுக்கு மீறி நடக்கும் பொழுதுதான் உனக்கு அப்படி செய்வான ஒழிய, அதையும் உனக்கு அவகாசம் நிறைய விட்டு தந்திருக்கிறான். திருந்திடுவான், நம்மளுடைய அடியான் திருந்திடுவான், கரெக்டாக நம்மளை நோக்கி வந்துடுவான் என்பதற்காக உமக்கு கடைசி வரைக்கும் மரணத்தினுடைய எண்டு வரைக்கும் உமக்கு அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே சொல்றாங்க, ஒரு அடியான் பாவம் செய்து விட்டு தன்னுடைய ரப்பிடத்துல வந்து யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னித்துக்கொள், உன்னை தவிர எவன் இருக்கிறான் மன்னிப்பதற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், அல்லாஹ் பூரி படைகிறான். ஏன் என்னுடைய அடியான் செய்கிறது தவறு, என்ன தவிர மன்னிக்கிறதுக்கு எவன் உங்களுக்கு விளங்கினானா இல்லையா, உணர்ந்தானா இல்லையா, இன்னத்துல வந்து சேர்ந்தானா இல்லையா, அதற்காக அல்லாஹ் வந்து சந்தோஷம் அடைகிறான், அல்லாஹ் பூரி படைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இப்படியாப்பட்ட செய்திகளை நம்ம சொல்லி தந்திருக்கிறார்களா? இந்த மாதிரி குர்ஆனை வந்து படிப்பதன் மூலமா குர்ஆனை பத்தி அல்லாஹ் எவ்வளவு சவால் விடுறான், குர்ஆனை வந்து இந்த திரு குர்ஆன் வந்து தான் இறை வேதம் தான் என்பதற்கு அதுதான் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதாரமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, ஒவ்வொரு இறை தூதர்களும் அற்புதங்களுடன் அனுப்பப்பட்டார்கள், ஒவ்வொரு இறை தூதரும் எத்தனையோ அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் எத்தனையோ ஏராளமான அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, இப்படி எகையா இப்படி எத்தனையோ இறை தூதர்கள், ஒவ்வொரு இறை தூதர்களும் தன்னை இறை தூதர் தான் என்று நிரூபிப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், அற்புதங்களை வழங்கினான், கொடுத்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு வழங்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு அற்புதமாக அல்லாஹ் எனக்கு இந்த திருக்குர்ஆனை தான் தந்திருக்கிறான். நம்ம யாரும் அல்லாஹ் பார்க்க கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்ம யாரும் பார்க்க கிடையாது. இன்னைக்கு இது வந்து இறைவனுடைய வேதம் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர் தான் என்று நம்ம சொல்லக்கூடிய நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இந்த திருக்குர்ஆன் தான். இந்த திருக்குர்ஆன் தான் நம்மள்ட இருக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கும் ஆதாரம், அல்லாஹ்வுடைய தூதர் இவர்கள் தான் என்பதற்கும் ஆதாரம், இது இறை வேதம் தான் என்பதற்கு ஆதாரம், இந்த இஸ்லாம் வந்து இறைவனுடைய மார்க்கம் தான் என்பதற்கு ஆதாரம், முஸ்லீம்கள் வந்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமா அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள், அல்லாஹ் முஸ்லீம்களை விரும்புகிறான் என்பதற்கு இந்த திருக்குர்ஆன் தான் ஆதாரம். அப்படி ஆதாரமாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆனை நம்மள படிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இந்த ரமலானை பற்றி சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு ரமலானிலும் எனக்கு வந்து குர்ஆன் வந்து ஒவ்வொரு தடவை தான் நாங்கள் வந்து இருக்கிறதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் அருளப்பட்டதோ அது எனக்கு ஓதி காண்பிக்கப்படும் முழுமையாக ஒரு மாதம் ஒரு வருஷத்தில் வந்து மற்ற நாட்களில் வந்து எவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அருளப்பட்டிருக்கிறதோ, அவர்களுக்கு எவ்வளவு இறங்கப்பட்டிருக்கிறதோ, இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஜிப்ரீல் வந்து ரமலான் அப்படியே தொகுத்து கொடுத்துட்டு போவாங்க. இந்த பாருங்க, இது அங்கே வச்சுக்கிறேங்க, இது இங்கே வச்சுக்கிறேங்க, இதற்கு பின்னாடி இது, அப்படி வரிசையாக ஒழுங்குபடுத்தி இப்படி ஓதி காமிச்சிட்டு போவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கக்கூடிய வருஷத்தில் வந்து ரெண்டு தடவை சொல்லிட்டு போனாங்க. அப்போ தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதமாக நம்மள இருக்கிற திருக்குர்ஆன் இதுதான் நம்மளோட பாக்கியம். இதுக்கு முன்னாடி எத்தனை இறை தூதர்கள் வந்தாங்க, அவர்களுக்கு எவ்வளவோ வேதங்கள் அருளப்பட்டது, அது எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதா? கிடையாது. அந்த இந்த இஸ்லாமிய வேதம் மட்டும்தான், இந்த திருக்குர்ஆன் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்ட வேதமாக இருக்கிறது. பாதுகாப்பதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொண்டா? அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். எப்படி பொறுப்பேறும்? இந்த திருக்குர்ஆனை நாம் தான் இறக்கி அருளினோம், இது நாமே பாதுகாக்க ஆற்றல் உடையவர்கள், இது நாம் தான் பாதுகாப்போம். ஏன்னா மண் சங்கையில் கொடுக்க முடியாது. அதற்கு முன்னாடி அவங்க பாதுகாக்கிற பொறுப்பு எல்லாம் மண் சங்கையில் கொடுத்ததுனால அவங்க என்ன கோல்மால் பண்ணாங்க, என்னென்ன சேட்டை பண்ணாங்கன்னு அல்லாக்கு தெரியும். இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம், நாம் இதை பாதுகாக்க ஆற்றல் உடையவர்கள், நாம் தான் இதை பாதுகாப்போம் அப்படின்னு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். மூமின்களுடைய உள்ளங்களில் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட உள்ளங்களில் நம்ம பாதுகாப்போம். இந்த திருக்குர்ஆன் இன்னைக்கு அல்லாஹ் காப்பாத்துன்னு அப்படி நடக்காது. அப்படி ஒரு வேளை இன்னைக்கு வந்து அப்படி நடக்க சான்ஸும் கிடையாது, சாத்தியமும் கிடையாது. அப்படி ஒரு வேளை உலகத்தில் உள்ள எல்லா திருக்குர்ஆன் பிரதிகளும் அழிந்து விட்டால், அழிக்கப்பட்டு விட்டால், ஒரு குர்ஆனை ஒரு மணி நேரத்தில் அல்லது ரெண்டு மணி நேரத்தில் உண்டாக்கிடலாம். ஒரு குர்ஆனை உண்டாகிட்டா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் வந்து உண்டாக்கலாம், கோடிக்கணக்கான குர்ஆனை உண்டாக்கலாம் இல்லையா? அப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் உள்ளங்களில் வந்து முழுமையான குர்ஆனை. அப்படியே எத்தனையோ காஃபில்கள் அப்படியே மனநம செய்து வைத்திருக்கிறார்கள். சொல்லுண்டா சொல்லிடுவாங்க, ஒரு இடத்த சொன்னாக்க அந்த இடத்துல வரிசை ஆரம்பிச்சிருவாங்க, இன்னொரு இடத்த சொன்னாக்க அங்கேருந்து வரிசை ஆரம்பிச்சிருவாங்க, மேலே இருந்து கீழே, கீழே இருந்து மேலே, அப்படியே அட்டை டு அட்டை அப்படியே முழுசாக உள்ளே வச்சிருக்காங்க. இப்படி நம்ம சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி எல்லாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதமாக என்ன இருக்குது? இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது. அதே மாதிரி என்ன, மக்களை நோக்கி அறை ஓலி விடுகிறது. இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா?
இந்த குர்ஆனை நீங்கள் என்னைக்காவது திறந்து பார்த்திருக்கிறீர்களா, சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நான் உங்களுடைய உள்ளங்கள் என்ன பூட்டுகளா போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்கிறான். உங்களுடைய உள்ளங்கள் மூளைகள் என்ன செயலந்து போயிருச்சா, இல்ல பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான் என்றால், இந்த மாதிரி ஒரு வேதம் எங்கேயா இருக்கிறதா? சிந்திக்க தூண்டக்கூடிய வேதம், சிந்திக்க சொல்லக்கூடிய, சிந்திச்சு பாரு. மத்த வேதங்களை பொறுத்த அளவுக்குங்க அது சிந்திக்க கூடாதுன்னு சொல்லணும். என்ன சொல்றாங்களோ அதை கேளு, நீ படிக்க கூடாதுன்னா சொல்லுது. சில வேதங்களை வந்து இவன் படிக்க கூடாது, அவன் படிச்சாண்டா அவன் காலத்துல ஈயத்தை காட்சி ஊத்துனா சொல்றாங்களா இல்லையா? அவன்லாம் படிக்கக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது, குர்ஆன் பக்கம் நெருங்கக்கூடாது, கருவறைக்குள்ளே செல்லக்கூடாதுன்னா சில சமுதாயங்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த திருக்குர்ஆன் சொல்லி படி, முத முதல்ல அருளப்பட்ட வசனமே அப்படித்தாங்க, இக்ரா நீ படிங்க, படிங்க, இதை படிங்க, படைத்த உமது இறைவனின் திருநாமத்தால் நீங்கள் படிங்கள் அப்படித்தான் அருளப்படுது. அப்படியாப்பட்ட ஒரு வேதத்தை வந்து எப்படிலாம் உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களை பற்றி பேசுதா இல்லையா? உலகம் அழியக்கூடிய வரைக்கும் இதுதான் இறைவேதம். இது வந்து அத்தனை விஷயத்தையும் சொல்லுதா இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் எந்த நபியும் வரப்போறது கிடையாது, நபி வரலைன்னா வேதமும் வரப்போறது கிடையாது. உலகம் அழியக்கூடிய வரைக்கும் இஸ்லாம் தான் மார்க்கம், இந்த வேதம் தான் வேதம் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியதாக இருக்கணுமா இல்லையா? அப்படி எல்லாம் ஆக்கி வச்சிருக்கான், எல்லா கருத்தையும் உள்ளக போட்டு அப்படி என்ன செஞ்சிருக்கான், எல்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கான், எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கிறது. அல்லா தன்னை பத்தி அறிமுகப்படுத்தும் போது அப்படித்தான் சொல்றான், உமா ரப்புக நசியா, உமது இறைவன் எதையும் மறக்கக்கூடியவன் இல்லை. எல்லாத்தையும் அப்படி என்ன செஞ்சிருக்கான், தெளிவுபடுத்தி அப்படியே முழுமையாக வச்சிருக்கான். அலியோ அகமது லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நேமதி வர் அலி துலக்கும் இஸ்லாமதீனா. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நாம் பரிபூர்ணப்படுத்தி விட்டோம், இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியா நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம், என்னுடைய அருளை நாம் உங்களுக்கு வழங்கி விட்டோம் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்போ பாதுகாக்கப்பட்ட, முழுமையாக்கப்பட்ட, எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் உள்ள அமைக்கப்பட்ட, கியாமத்து நாள் வரைக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேதம் நம்ம கையில் இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்களாகி நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த வேதத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேதத்தோடு அதிகமான தொடர்படுத்தக்கூடிய மாதம் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சாராது இரண்டாவது வரையில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க ரமலான் நம்மளை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருக்குர்ஆனோட நம்முடைய தொடர்புகள் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த திருக்குர்ஆன் என்பது மற்ற சமுதாயங்களுக்கெல்லாம், மற்ற முன்னாடி வாழ்ந்த தூதர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அதி அற்புதமான ஒரு பாக்கியமாக நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த திருக்குர்ஆன் என்றால் உலகம் முழுமைக்கும் இதுதான் வேதம். இந்த எந்த மக்கள் இனிமேல் எந்த மனிதர்கள் எல்லாம் சந்திக்குதோ அவர்களுக்கெல்லாம் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தூதரோ, அது மாதிரி இந்த வேதம் தான் நம்முடைய வேதம். அப்படியாப்பட்ட அதி அற்புதமான ஒரு வேதத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். இதில் வந்து எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் உண்மைகளையும் உள்ளடக்கிய ஒரு வேதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை வந்து நம்ம படிக்கிறது நமக்கு என்ன, நமக்கு என்ன நன்மை என்றால், இது சாதாரணமாக வந்து நம்ம வந்து அதிகமான நன்மைகள் செய்யணும், நன்மைகள் செய்தால் தான் சொர்க்கத்தில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். இந்த திருக்குர்ஆன் வந்து அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, லா கூலு அலிஃபுலாமிம் ஹர்ஃபுன் வா அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃபுலாமீம் என்பது ஒரு எழுத்து கிடையாது, அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து பத்து நன்மை இருக்கிறது. அலிஃபுலாமீம் தான் 30 நன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மைங்கிறாங்க. இப்போ அலிஹம்துலில்லான்னு சொன்னால் 50 நன்மை, குர்ஆனை ஓதும்போது எத்தனையோ ஓதுறீங்களா இல்லையா, ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து பத்து நன்மை கிடைக்கிறது அப்படிங்கிற சொல்லா சொல்கிறாங்க. யார் குர்ஆனை சரளமாக ஓதுகிறார்களோ அவர்கள் சங்கமிக்க வானவருடன் இருப்பார்கள், குர்ஆனை யார் திக்கி திணறி ஓதுகிறாரோ அவருக்கு இரண்டு மடங்கு கூடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லா சொல்கிறாங்க. அப்போ இரண்டு மடங்கு கூடினா ஒரு எழுத்துக்கு 10 நன்மைண்டா, இந்த திக்கி திக்கி ஓதுறாங்களே திணறி திணறி ஓதுறாங்களா, அவங்களுக்கு 20 நன்மை கிடைச்சி போயிடும். இன்னும் நம்ம சமுதாயத்தில் எத்தனை பேர் குர்ஆனை ஓத தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்களும் அந்த ரமலான் மாதத்தை பயனுள்ள மாதமாக ஆக்கி கொள்ளுங்க, ஓத தெரிந்தவர்களை ஓதி கேளுங்க, அதே மாதிரி ஓத தெரிந்தவர்கள் டைம் ஒதுக்கி அந்த மாதிரி தெரியாதவர்கள் சொல்லிக் கொடுங்க. இதில் வெக்கப்படுறதுக்கோ கூச்சப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது, மார்க்கத்தை சொல்வதிலேயும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதிலையும் வெக்கமோ கூச்சமோ கிடையாது. சஹாபிய பெண்மணிகள் வந்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அந்த இயற்கையான உபாதைகள் விஷயங்களை கூட அவங்க வந்து ரசூலுல்லாஹ் நேரடியாக போய் கேட்டிருக்கிறாங்கிற செய்தியெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்குறோம். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து வெக்கப்படாதீங்க, குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆனை இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹைருக்கும் மண்ட அல்லாமல் குர்ஆனை அல்லமஹு, யார் குர்ஆனை உங்களில் ஓதி அது பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார் அவர் தான் உங்களை சிறந்தவர் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் வந்து குர்ஆனை அதிகம் அதிகமாக தொடர்பு படுத்தி, குர்ஆனோட அதிகம் அதிகமாக நம்முடைய தொடர்பு ஏற்படுத்தும் போது மறுமையில் அது வந்து சிபாரிசு பண்ணும், இவர் வந்து இந்த குர்ஆனை வந்து ஓதுனான், எல்லாம் உன்னுடைய கலாமம் படித்தான் அப்படின்றது வந்து மறுமையில் நம்மளுக்கு வந்து பரிந்துரை பேசும் என்றெல்லாம் குர்ஆனுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அதனால் வந்து குர்ஆனோட நம்மளுடைய தொடர்புகள் அதிகப்படுத்திக் கொள்ளணும் ரமலானில், அதோட ஊற்றி ஊற்றி முடிட்டு போயிடக்கூடாது, அதுக்கப்புறமும் அது தொடர வேண்டும். அதுதான் இறையச்சம் என்பது. இந்த ரமலான மாதம் ஏற்படுத்தப்பட்டது உண்டான காரணமாக தான் சொல்றேன், ஆய் உள்ளதின் ஆமனும் குத்திப அலைக்கும் முஸ்தியாம் கமா குத்திப அலல்லதீனமின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தகுன். உங்களுக்கு யாய் நம்பிக்கை உண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டது போல் தான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும். இறையச்சம் என்பது ரமலான மட்டும் இருந்தேங்க, அதுக்கு பேர் இறையச்சம் கிடையாது. ரமலானுக்கு அப்புறம் அல்லா இல்லை, ரமலான மட்டும்தான் அல்லா, பள்ளிவாசலில் மட்டும்தான் அல்லா, ஜும்மாக்கு மட்டும்தான் அல்லாண்டா அதுக்கு பேர் அல்லாவா?
அதுக்கு பேர் ஈமானா? ஈமான் கிடையாது. எல்லா நேரத்திலும் ஒருத்தனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள். மீண்டும் அப்படியாப்பட்ட ஒரு சமுதாயமாக, சிறந்த சமுதாயம் நாம் மாற வேண்டும். அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் அதை மாற வேண்டும். குர்ஆனோடு அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு சொர்க்கத்திற்குரிய வழியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் காட்டி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.